ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9, 10, 11, 12 இந்த நாலு கொஷின்க்குரிய புக் பேக் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 27, 10th கொஷின் பேஜ் நம்பர் 26, 11th கொஷின் பேஜ் நம்பர் 31, 12th கொஷின் பேஜ் நம்பர் 32. இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டுமல்ல தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ 9th கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கில் 22, 10th கொஷின் 28, 11th கேள்வி 32, 12th கேள்வி 33. அப்படியே அடுத்தடுத்து தான் வருது. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 22 இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேராகிராஃபு, இந்த செகண்ட் பேராகிராஃப்லேருந்து படத்து கீழே இருக்க செகண்ட் பேராகிராஃப் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த இன்க்ளூடிங் திஸ் ஃபார்முலாவோட குறிச்சிக்கிறீங்கன்னா அதான் அது உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கில் 9th கொஷின். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கரெக்ஷன், 9th கொஷின் புக் பேக்கில் பேஜ் நம்பர் நம்ம 22 பார்த்தோம், 27 பார்த்தோம், இப்போ என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 20 தான் இருக்குது. 8th கொஷின் மார்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளஸ் இந்த பக்கம் மேலே உங்களுக்கு ஒரே ஒரு குட்டி ஃபார்முலா இருக்கும், இந்த ஃபார்முலாவோட சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இதான் 9th கொஷின். 10th கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடிய புக்கில் பேஜ் நம்பர் 28 மேலே இந்த ஃபார்முலா இருக்கும், இந்த ஃபார்முலாவுக்கு மேலே இருக்க பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க டார்க்காக, அந்த ஒரு பேராகிராஃப் தான் தமிழ் மீடிய புக்கில் 10th கொஷின் ஆன்சர். அதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பக்கம் 26 இந்த ஃபார்முலாவுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க இ வெக்டார் வரைக்கும், இது வரைக்கும் இருக்கா தான் 10th கொஷின். ஸோ தமிழ் மீடியம் புக்கில் 11th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 32 1.5.4 இந்த ஒரு பேராகிராஃப் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் இருக்கா தான் 11th கொஷின். அப்படியே 12th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம்லாம் நம்ம போக தேவையில்லை. 12th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து இது வரைக்கும் அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டில், ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லாக செகண்ட் பாயிண்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் படித்தா போதும் என்னது தான் 12th கொஷனுக்கு ஆன்சர். இது பேஜ் நம்பர் 33 அப்படியே 11th கொஷின் பக்கத்தில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 32 12th கொஷின் மேலேருந்து செகண்ட் பாயிண்ட்டில் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்க தான் 12th கொஷின். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.